எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா மிக குறைந்த விலையில் இரண்டு தரமான சினை மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க யாரும் தர முடியாத அட்டகாசமான விலையில் மாடு விற்பனைக்காக இருக்குது வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மாட்டுக்கு விலை என்ன சொல்கிறோம் என்ன பல்லுகள் இருக்குது எவ்வளோ கறவை சொல்கிறோம் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கருப்பு வெள்ளை டைப்பில் அழகான கிராஸ் மாடுங்க நல்ல ஒரு கலர் கொண்ட மாடுங்க நல்ல குவாலிட்டி மாடு தலைச்சம் கிடாரி வெறும் ரெண்டு பல் தலையீத்து கிடாரிங்க மாடு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல தாராளமாக மாடை பயன்படுத்திக்கலாங்க ஸோ ஒரு ஆவரேஜான திறன் வரக்கூடிய மாடுங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான விலையில் விற்பனைக்காக வந்திருக்கு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு இருபது நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ மாடு வந்து நீங்கள் லாங் ஏரியாவுக்கு வேணும் அப்படின்னாக்கா ரெண்டு மாடுகளாக எடுங்க வீடியோவில் ரெண்டு மாடுகள் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு ஏற்ற மாடாக இருக்குதுங்க ஸோ இப்போ தான் நான் வந்து மாட்டு பண்ண வைக்கிறேன் இல்லை எனக்கு வந்து இப்போ தான் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் யாருக்காக இருந்தாலுமே இந்த மாடுகளுக்கு பொருத்தமாக இருக்கும் கம்மியான பட்ஜெட் மாடுங்க நல்லா திறன் தலைச்சனுக்கே வரக்கூடிய மாடு சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் முப்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நல்ல ஒரு பால் வர்க்கமான மொட்டை டைப் மாடுங்க ஒரு செம்பூத்து சட்ட மாடுங்க நல்ல ரெண்டு ஈத்துக்கு நல்ல பால் கறந்த மாடு இப்போ மூன்றாம் ஈத்துக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ஒரு ஐந்து நாள் ஒரு மூணுலேருந்து ஐந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு அற்புதமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க மூன்றா சினையாக இருக்கக்கூடிய மாடு நல்ல நீட்டு போக்கு நல்ல உயரம் மொட்டை டைப்பில் பக்காவான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல நெட்டுத்துக்கு கரக்கூடிய மாடாக இருக்கும் மூன்றாம் சொல்கிறாங்க மேபி நீத்தாலும் இருந்தாலும் எடுக்கலாம் இருக்கலாங்க ஆனால் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு மாடு எடுக்கிறோம் அப்படின்னா நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கிடைக்கணும் இந்த மாட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பதினைந்து லிட்டர் கறவையும் கண்ணை மூடிட்டு கறக்கும் அப்படின்றாங்க ரெண்டு ஈத்துக்கு நல்ல கறந்த மாடுனே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு முக மொட்டை டைப்பில் செம்பூத்து சட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சினை மாடுங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் மாடு கண் இறங்குற மாதிரி இருக்குங்க பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்குமே கண்டி குறைச்சி கறக்காது அப்படின்னே சொல்கிறாருங்க குறுங்காலில் நல்ல காம்புக்கான இடைவெளி நல்லா அரை அற அடி இருக்குங்க நல்ல பக்கமான காம்பு இடைவெளியில் நாலுமே பூ காம்போட நல்ல குவாலிட்டியான மொட்டை மாடாக இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க மூன்றாணித்து மாடு பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் ட்ரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகளாக எடுங்க அப்போ தான் உங்களுக்கு வண்டி வாடகைக்கு ஒரு பத்து ரூபா மிச்சம் பிடிக்கலாங்க ரெண்டுமே நல்ல பால் மாடுகளாகவே அமைஞ்சிருக்கும் அதில் எந்த சந்தையும் கிடையாது இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தோராயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த இரண்டு மாடுகளும் இந்த பட்ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாட்டை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி